சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தயார் நிலையில் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ள விடயம். சர்வகட்சி அரசாங்கத்திற்கு இணங்காவிட்டால் ஜனாதிபதியை பதவி விலக்குவோம். விமல் அறிவிப்பு. இலங்கையில் சடதியாக வீழ்ச்சியடைந்த தங்கத்தின் விலை. போலீஸ் மாதிபர் பாதுகாப்பு செயலாளருக்கு அனுப்பிய கடிதம் வெளியே கசிந்தது எப்படி? ரணில் பதவி விலக வேண்டும். டம்மிக்கு பெரீரா. இலங்கை அரசியலில் அதிரடி மாற்றம். ரணிலின் ஆட்சி கவிழுமா? யாழில் உள்ள அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்காக புதிய திட்டம். தனியார் பேருந்து சேவையினருக்கும் அரசு பேருந்து சாலையினருக்கும் இடையில் முரண்பாடு. கொழும்பு கோட்டை பகுதியில் பதற்றம். ஹிருனிகா உள்ளிட்ட 9 பேர் கைது. இலங்கைக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பிரித்தானிய பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல். நிமல் ஸ்ரீ பலடி சில்வா அமைச்சர் பதவியில் இருந்து விலகினார். இனி விரிவான செய்திகள். தடை செய்யப்பட்ட கட்டார் தொண்டு நிறுவனத்தின் தடை நீக்கப்பட்டுள்ளது. டாலர் அதிகமாக வருவதற்காக இவ்வாறு தடை நீக்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அதேபோன்று புலம்பெயர் அமைப்புகளின் தடைகளையும் நீக்க வேண்டும் என அவர் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தினார். அத்துடன் எமது நாட்டில் முதலீடு செய்ய புலம்பெயர் தமிழர்கள் தயாராக உள்ளனர். இனவாத ரீதியான தடைகள் நீக்கப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றுக்கு ஜனாதிபதி இணங்காது போனால் அவரை பதவி விலக்குவோம் என்று விமல் வீரவன்சே எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கும் 9 கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சே இதனை கூறினார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நெருக்கடியான காலகட்டம் ஒன்றில் நாட்டை எவர் வழிநடத்துவது என்பதனை கோட்டாபயவோ ரணில் விக்ரமசிங்கவோ அறிந்திருக்கவில்லை. நெருக்கடி காலகட்டத்தில் சாதாரண காலங்களைப் போன்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. நெருக்கடியை தணிப்பதற்கு வழக்கத்திற்கு மாறான சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாக வேண்டும். அதேபோன்று தற்போதைக்கு மக்கள் எதிர்நோக்கும் எரிவாயு மற்றும் எரிபொருள் பிரச்சினைக்கு சரியான தீர்வொன்றை வழங்க அரசாங்கம் தவறிவிட்டது. ஆனால் ரஷ்யாவின் உதவியுடன் அதற்கு விரைவில் நாங்கள் தீர்வு வழங்குவோம். எரிவாயு மற்றும் எரிபொருளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் நாங்கள் தொடர்ந்தும் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். அதன் பெறுபேறுகள் விரைவில் தெரிய வரும். நாட்டின் தற்போதைய நெருக்கடியை தீர்ப்பதற்கு சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று அமைவதே பொருத்தமானதாக இருக்கும் என கூறினார். உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகிறது. இதன்படி உலக சந்தையில் இன்று தங்கம் ஒரு அவுன்ஸ் இலங்கை ரூபாவின் படி 638,635 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் கடந்த சில தினங்களை விட இன்று தங்கத்தின் விலையில் சடுதியான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையில் இன்றைய தங்க நிலவரத்தின் படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 180,250 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 165,250 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் கடந்த மாதம் 30 தேதி 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 170,000 ரூபாவாகவும் நேற்று முன்தினம் 168,850 ரூபாவாகவும் பதிவாகியிருந்தது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இன்றைய தினம் 157,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. போலீஸ் மாதிபரினால் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் எவ்வாறு வெளியே கசிந்தது என்பது பற்றிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் இவ்வாறு போலீஸ் மாதிபரினால் பாதுகாப்பு செயலாளருக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டு உளவு பிரிவினரால் குண்டு தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாகவும் ஜேவிபி மற்றும் முன்னிலை சோசியலிச கட்சி என்பவற்றினால் நாச வேலைகளில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாகவும் கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவல்கள் இவ்வாறு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தன. கடந்த ஜூன் மாதம் 27 தேதி இந்த கடிதம் வைக்கப்பட்டது. இந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த 4 தேதி நாடாளுமன்றில் அம்பலப்படுத்தியிருந்தார். புலனாய்வு தகவல்களை வழங்கிய போலீஸ் அதிகாரியின் பெயரும் விவரமும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதனால் இவ்வாறான ஆவணங்கள் பாதுகாப்பு செயலாளர் அலுவலகத்திலிருந்து வெளியே கசிவது ஆபத்தானது என சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தகவல்கள் கூறுகின்றன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என முதலீடு மற்றும் ஊக்குவிப்பு அமைச்சர் தாமிக்க பெரீரா கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையின் நிதியமைச்சர் பெயரளிவிற்கு திட்டமிட்டுள்ளார் என சாடிய அவர், தற்போதைய டாலர் நெருக்கடியை தீர்க்க நிதியமைச்சரிடம் எந்த திட்டமும் இல்லை என்றும் கூறினார். பொருளாதார சவால்கள் அனைத்தும் டாலரில் தங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டிய தாமிக்க பெரீரா, நிதியமைச்சர் நண்பர்களிடமிருந்து கடன் வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். நாட்டிற்கு தேவையான பணத்தை கொண்டு வருவதற்கு நிதியமைச்சரிடம் எந்த போலி திட்டமும் இல்லை. டாலர் சம்பாதித்தால் கடன் வாங்குதல், அவசர கடன்களை பெறுதல், கடன்களை பெறுதல் போன்ற அனைத்து விடயங்களையும் நிதியமைச்சர் தாமதப்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக நிதியமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோரினார். நிதியமைச்சரின் ஆலோசகர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் இருப்பதாகவும் அவர்களுடன் பகிரங்க விவாதத்துக்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார்.
இலங்கை அரசியலில் அதிரடி மாற்றங்கள் நடைபெறும் சாத்தியங்கள் காணப்படுவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய தினம் அரசியலில் பாரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் சாத்தியம் உண்டு என சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வலிமையாக அரசியலில் நிகழாத மாற்றம் ஒன்று இவ்வாறு நிகழக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இடம்பெறும் இன்னும் பல அரசியல் அதிரடி மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியும் என கூறப்படுகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்க்கும் திட்டங்களும் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவேளை தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் நகர்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் நோக்கில் இன்றைய தினம் சுமார் 40 மேற்பட்ட தரப்புகள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்திலிருந்து பணிக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் வசதி கருதி புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக அனைத்து துறையினரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த நிலைக்கு அலுவலக ஊழியர்கள் பணிக்கு செல்வதற்காக போக்குவரத்து செய்வதில் சிக்கல் நிலையை எதிர்நோக்குகின்றனர். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான புதிய தொடருந்து சேவையை எதிர்வரும் வாரத்தில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் டாக்லஸ் தீவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான மற்றும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் கிளிநொச்சிக்கு வந்து செல்லும் நிலையில் அவர்களின் வசதி கருதி போக்குவரத்து அமைச்சிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த தொடர்ந்து சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்று கிளிநொச்சிக்கு சென்று இவ்விடயம் தொடர்பில் ஆய்வினை மேற்கொண்டதன் பின்னர் அங்கு அடுத்த வாரம் முதல் தொடர்ந்து போக்குவரத்தை ஆரம்பிக்குமாறு அமைச்சர் பாந்துல குணவர்தன பணிப்புரை விடுத்துள்ளதாக டாக்லஸ் தீவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியிலிருந்து தனியார் பேருந்து சேவையினருக்கும் அரசு பேருந்து சாலையினருக்கும் இடையில் பரஸ்பர கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட எரிபொருளை வழங்குவதற்கு எழுத்தடிப்பு செய்த நிலையில் இவ்வாறு முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். தமது பேருந்துகளை உள்ளே அனுமதித்தால்தான் அடுத்த கட்டம் தொடர்பில் பேச முடியும் என சாலை நிர்வாகத்தினர் கூறிய நிலையிலேயே இருதரப்பினருக்கும் இடையில் நேற்று மாலை 6 வரை கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. அரசு பேருந்தினை வீதிக்கு குறுக்காக நிறுத்தியுள்ளமையினால் கனகபுரம் பிரதான வீதியினூடாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டீசல் வழங்கினால்தான் பேருந்தினை அப்புறப்படுத்துவோம் தெரிவித்து தனியார் பேருந்து சேவையினர் கோரி வந்துள்ளனர். போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சி எடுத்த போதிலும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நீண்ட நேரம் எடுத்துள்ளது. போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்ட பேருந்தினை அப்புறப்படுத்துமாறு போலீசார் கடும் தொனியில் சாலை நிர்வாகத்தினரும் தெரிவித்ததை அடுத்து பேருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அரசு பேருந்து சாலை நிர்வாகத்தினரிடம் கடமை நேரமான 4:30 நிறைவடையும் வரை எழுத்தடிப்பு செய்து தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கான எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளனர். கொழும்புக்கோட்டை பகுதியில் ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. சிறிது நேரத்திற்கு முன்னர் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹருணிகா பிரேமச்சந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாளின் பண்டார உள்ளிட்ட குழுவினர் கொழும்பு கோட்டை பகுதியில் திரண்டு எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர உட்பட 9 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இன்று காலை முதல் ஹிருணிகா உள்ளிட்ட குழுவினர் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட 9 கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இதுவேளை கொழும்பு சத்தம் வீதியில் காவல்துறை தடையினை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு செல்ல முயற்சித்தமையடுத்து நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கைக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பிரித்தானிய வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் தமது பிரஜைகளை கோரியுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டதாக அந்த அலுவலகம் விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டது. இலங்கை தற்போது கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதால் மருந்துகள், சமையல் எரிவாயு, எரிபொருள் மற்றும் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடானது போக்குவரத்து, வணிகங்கள் மற்றும் அவசர சேவைகளை பாதிக்கின்றது. இதற்கெதிராக ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன. பொது போக்குவரத்து பாதிப்பு, பாதை மூடல், அமைதியின்பனை ஏற்படுகின்றன. துறைமுகம், கப்பற்றுறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா அறிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் இதனை அவர் அறிவித்துள்ளார். விமான சேவைகள் அமைச்சர் ஜப்பான் தனியார் நிறுவனம் ஒன்றுடன் மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்றில் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார். அதற்கமைய குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது.